ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, மாங்காய் பச்சடி தான் செய்ய போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா, நான் மூணு மாங்காய் வந்து நல்லா தோல் சீவிட்டு, இங்கே பாருங்கள் சின்ன சின்ன பல்லாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க மாங்காய் பச்சடி செய்யலாம். கடாய் வச்சாச்சு, கடாய் சூடாகிடுச்சு, ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றியாச்சு, கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை, இப்போ மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் நல்லா வெந்து வரட்டும். வெந்து வந்த பிறகு மிளகாத்தூளும் நம்ம வெல்லமாக ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மாங்காய் சீசனால் நம்ம மாங்காய் பச்சடி செஞ்சு வைக்கிறோம். இப்போ தான் அதெல்லாம் செஞ்சு சாப்பிட முடியும். இப்போ இது வேகட்டும், வெந்த பிறகு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காய் பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா வெந்துருச்சு, குழைய வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இடித்து வச்சுருக்க வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளம் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. பத்திரம்னா சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹீட்டுக்கே பார்த்திங்கன்னா வெள்ளம் உருகிரும். நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து வரட்டும். எண்ணெய் தெரிஞ்சு வந்துட்டே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வெள்ளம் இருந்தால் வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை நாட்டு சக்கரை இருந்தால் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட வெள்ளம் இருக்கனால நான் வெள்ளம் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். சூப்பரான டேஸ்டான மாங்காய் பச்சடி ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சுன்னா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.